இன்று பாட்டாளி மாணவ சங்கத்தின் மாநில பொதுக்குழு சென்னையில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3000 பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். பொறுப்பாளர்கள் என்றால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பாட்டாளி மாணவ சங்க மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூர் பொறுப்பாளர்கள். கடந்த 3 மாத காலமாக அமைதியான முறையிலே இந்த பொறுப்பாளர்களை நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று தேர்வு செய்து அத்தனை பேரும் படித்துக் கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அவர்களை வைத்து தமிழ்நாட்டில் புரட்சி, அதாவது மக்கள் புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். மாணவர்கள் நினைத்தால் நிச்சயமாக மாற்றங்கள் கொண்டு வர முடியும். உதாரணம், ஜல்லிக்கட்டு நாம் பார்த்தோம். மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து முடியாது என்று சொன்ன ஜல்லிக்கட்டை முடிய வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் ஜல்லிக்கட்டு கொண்டு வந்த இளைஞர்களும் மாணவர்களும் அதே அந்த நோக்கத்தில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், அரசியல் மாற்றம் வர வேண்டும், அந்த நோக்கத்தில் பாட்டாளி மாணவர் சங்கத்தை இன்று அழைத்து மருத்துவர் ஐயாவும் நாங்களும் அவர்களுக்கு வேலை திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். உறுதியாக வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மகிழ்ச்சி ஆட்சிக்கு வரும். மக்களும் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வாரம் தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். 3 நாள் அங்கே சுற்றுப்பயணம். தஞ்சை காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதன் பிறகு இங்கிலாந்து நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். காரணம், அங்கே நில அதிர்வுகள், பூகம்பங்கள் வர தொடங்கிய பின் அங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று பூகம்பம், நில அதிர்வுகள் டெல்டா பகுதியில் வரும். ஆக ஹைட்ரோ கார்பன் திட்டம் உறுதியாக வேண்டாம் என எங்களுடைய ஆழமான கோரிக்கை. அடுத்தது நான் தீபாவளி முடித்து நான் அங்கு செல்ல இருக்கின்றேன். மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி விவசாய, இது என்னுடைய கணிப்பு. காரணம், இப்போ இருக்கின்ற அரசாங்கம் பயந்து கொண்டிருக்கிறது. அவர்களை தேர்தலை சந்திக்க அவர்களுக்கு தைரியம் கிடையாது. இதற்கு முன்பு நடக்கவிருக்கின்ற இடைத்தேர்தல் திருப்பரங்குன்றமும் திருவாரூர், அது மழை என்று சொல்லி ஒரு வெற்று காரணத்தை சொல்லி தேர்தலை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். அந்த 2 தொகுதிகளுக்கு இப்பொழுது 20 தொகுதிகள் நிச்சயமாக வராது. அப்படி வந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் வரும். இல்லையே, நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலும் வரும், இடையிலே வராது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்கலை.